வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மசி ரிலேட்டட் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ வாங்க இப்போ ட்ரக் இன்ஸ்பெக்டருக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் என்ன ப்ரோ, எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், எலிஜிபிள், அது இது நிறைய கொஸ்டின் ட்ரக் இன்ஸ்பெக்டர் பற்றி. ஓகேவா? ஸோ நானும் சர்ச் பண்ணி பார்த்ததில் எங்கேயுமே இடையில என்னடா இது அப்படின்னு காண்டாயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எலிஜிபிள் தெரிஞ்சால் தான் வந்து அதை ட்ரை பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து ஃபார்மசி, அதாவது பிஃபார்ம் படிச்சவங்க பார்த்தீங்களா, நம்மளாம் எலிஜிபிள். ஓகேவா? ஏன்னா அதிகமாக கொஸ்டின் கேட்க போகிறது வந்து ஃபார்மசிலேருந்து தான் வரும். அதேமாரி மைக்ரோ பயாலஜி படித்தவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ், எலிஜிபிள் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மற்ற யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்றதெல்லாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி எவ்வளோ இருக்கும் இதில் போனால் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதில் வந்து ரெண்டு கேட்டகரியாக இருக்குது, ஜூனியர் அனலிட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஐ. ஓகேவா? ரெண்டு பேருக்கும் ஓவரால் சிமிலர் தான், ஒரு 10,000 ரூபா டிஃப்ரென்ஸில் வரும். 36லேருந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், 36லேருந்து 1,20,000 இல்லை 10,000 கிட்ட வரைக்கும் இருக்குது. ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து வேரி ஆகும், ஒரு 10,000 ரூபாய் இல்லை 15,000 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் சேலரி. ஓகேவா? சரி, இவங்களோட வேலையெல்லாம் என்னென்னு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ட்ரக்கு வந்து கரெக்டாக இருக்கா, எந்த ஒரு தவறுகளும் நடக்காமல் இருக்கா அப்படின்றது இவங்கள செக் பண்ணுறது இவங்களோட வேலை ஆக்சுவலாக. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டு இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வேகன்சி இல்லை. ஒரு 4 இயர் 3 இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட பர்சன் கிட்டே கேட்டதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேன்னு தெரியல, அந்த பர்சன் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வேகன்சி அப்படின்றப்ப ஒரு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னாங்க. அதாவது கொஞ்சம் நாள் அப்படின்னா 4 வருஷம் 3 வருஷத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னாங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 years once எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேகன்சியை பொறுத்து, சம்டைம்ஸ் வேகன்சி ஆகலை அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். அதேமாதிரி வேகன்சி எத்தனை பேர் கிடைக்கும் அப்படின்னா மிஞ்சி போனால் 30-40 அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக போகாது, ஏன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ரொம்பவே கம்மி. சரிங்களா? சரி, இப்போ நான் ஸ்டேட்டுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷம் கம்பெனிக்கு போய்ட்டு ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரிங்களா? ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு. ஓகேவா? டிஐக்கு வந்து அப்படி சொல்லலை, பட் ஆனால் சென்ட்ரலுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் கேட்ட அந்த குறிப்பிட்ட பர்சன் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக சென்ட்ரல் அப்படின்றப்ப நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் சென்ட்ரலில் என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆகும், ப்ளஸ் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வேறு எங்கேயோ போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சர்வே ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் பார்ப்போம். சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஃபார்மசி வந்து மெயின் கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஃபார்மகாலஜி, கெமிஸ்ட்ரி, கோர் சப்ஜெக்ட் சூட்டிக்ஸு, மைக்ரோபயாலஜி. ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கணும். அவங்க குறிப்பிட்ட டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிக்கணும். சரிங்களா? சரி, இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாகவும் படிக்கணும். மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும். அதாவது ஜென்ரலான கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் குறிப்பிட்ட பர்சன் கிட்ட கேட்ட வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்மசி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த ஜென்ரல் அப்படின்றது இப்போ மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் லாஸ்ட் வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இருந்த மாதிரி தான் இருக்குது. அது கன்ஃபார்மாக டீட்டெயிலாக தெரியல. ஓகேவா? அதை நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். ஏதாவது கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும். ப்ளஸ் கேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து தரப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹார்ட் பண்ணி தான் அந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயிலே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகேவா? ஸோ வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் டிஐக்கு படிக்க போகிறீங்களா இல்லை அனலிஸ்ட்டுக்கு படிக்க போகிறீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.